பிரதான மூன்று கட்சியினர், நீங்கள் உட்பட மூன்று கட்சிகள் இங்கே வந்து போட்டியில் கடுமையாக இருக்கீங்க. ரெண்டாவது கட்சியான பாமகவை கொஞ்சமுமே விமர்சிப்பதில்லை, அவர்களை பற்றி எதுவுமே பேசுவதில்லைன்னா எதிர்ப்பின் அடையாளம் திமுக மட்டும்தான், திமுக மட்டும்தான் நம்முடைய இலக்கா? பாமக எதிர்க்க நான் கட்சி ஆரம்பிக்கலாம், திமுக காங்கிரஸ் ஒழிக்க தான் வந்தேன். இன்னைக்கு போட்டி பிஜேபி வந்தால் பிஜேபியை எதிர்த்து ஒழிப்பேன், அதான் என் கோட்பாடு. எனக்கு யாரு பாமக போட்டியில் இருக்காங்களே அது பேச்சு இல்லை. பாமக போட்டியில் தான் போட்டு போட்டு எங்கள் அண்ணன் தம்பி நாங்கள் எங்களுக்குள்ள உறவு, எங்கள் அண்ணன் திருமாவளவனையோ எங்கள் அண்ணன் என் அன்புமணி எங்கள் ஐயா ராமதாஸோ எனக்கு எதிரிகள் இல்லை. நான் அவங்களை எதிர்க்க அரசியலே தொடங்கலை, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதை போய் என் எதிர்க்கணும், அதை போய் என் சண்டை பண்ணணும். அவருக்கு ஜனநாயகம், அவர் போடுறாரு, மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டு வெளில வச்சா வாழ்த்துவேன். ஆனால் அவரை வீழ்த்தணுங்கிறது என் நோக்கம் இல்லை. பாமகவை ரொம்ப தோழமையாக பல இடங்களை சுட்டி காட்டி பேசுகிறீங்க, அன்புமணியை கூட ரொம்ப மரியாதையாக பேசுகிறீங்க. ஆனால் அவர் வெளிப்படையாக உங்களுடைய வேட்பாளரை வந்து உரிமையிலேயே பேசிய ஒரு வீடியோவை இப்போ பார்க்க முடிந்தது. எப்படி பார்க்குறீங்க நீ? இன்றைக்கி கூட நீங்கள் வந்து சாதியெல்லாம் கடந்து தமிழராக ஒன்றினு சொல்லி ரொம்ப அழுத்தமாக பேசுகிறீங்க, ஆனால் உங்களுக்கு எதிர்பார்க்க அப்படி வரல. இல்லை இல்லை, அது வந்து வழியாக தான் இருந்தது. சீமான் கட்சியிலேன்றது நான் பாமகன்னு சொல்லாமல் அன்புமணி கட்சின்னு சொன்னால் இப்படி வலிக்கும், அப்படி பார்க்கக்கூடாது. சிறியவங்க பெரியவங்க என் தங்கச்சியில் அப்படி இல்லை, ஒருபோதும் என் தங்கச்சி அப்படி பேசலை. நான் தான் முன்னாடி உட்காந்துருந்தேன். பாரதிய ஜனதா வெள்ளலைங்கிறத நான் தோற்றதை விட அது தோற்றதில் எனக்கு மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை. அம்மா சௌமியா அன்புமணியோ உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ நெருக்கமான இருப்பேன். அது பேசியிருக்க வேண்டியதில்லை. அந்த இளைஞர்கள்ட்ட, அந்த மக்கள்கிட்ட, அவங்க சமூக மக்கள்கிட்ட ஒரு வன்மத்தை ஏற்படுத்தணும். ஏன்னா என் தங்கச்சியும் அதே சமூகம் சார்ந்ததுனால இந்த வாக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறார். அதனால நம்ம தோற்றதில் அவள் சந்தோஷப்பட்டா பேசுனா கிச்சனா. அப்படிலாம் என் தங்கச்சி பேசலை, அவ்வளோ அனாரியமானவர் இல்லை, ரொம்ப கண்ணியமானவர், நல்ல சிறந்த கல்வியாளர் அந்த பெண். இல்லைன்னா திரும்ப திரும்ப ஒரு கேடரை ஒருத்தி வளர்த்து எடுப்பேனா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்படி பேசுகிற ஆள் இல்லை. அது என் முன்னாடி தான் பேச்சு, நான் கீழே தான் உட்காந்துருந்தேன். அது அதெல்லாம் தவறு, அது ஐயா பேசியிருக்க வேண்டியதில்லை. அதை நான் சொன்னால் அதை யாரும் பதில் சொல்லிகிட்டு இருக்காதிங்க, விட்டுருங்கன்ட்டு. இதனால மறந்து போவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒன்றும் இல்லை. நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று, இதுதான் 13 வருட கோஷம். திடீர்னு அதிமுக மேடையில் ஏறுறீங்க, அதிமுக கிட்ட ஆதரவு கேட்பது போல தெரிகிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஓப்பனாக கேட்குறீங்க, என்ன திடீர்னு இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க? அதிமுக மேடையில் எங்கே இருந்தோம் ஆதரவு கொடுத்து? அது போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறது தானே, எல்லோரும் கொடுக்குறது தானே. எங்கள் அண்ணன் சரத்குமார் கூட தான் ஒரு போராட்டம் வச்சார், போனேன். எங்கள் அண்ணன் இது எத்தனையோ அரசியல் கட்சிகள் தொடங்குகிற போராட்டங்கள், பொது போராட்டங்களுக்கு போகிறோம். இப்போ இடதுசாரி இயக்கங்கள், இப்போ எத்தனையோ அமைப்புகள் போகுது. அவர் வச்ச கோரிக்கை சரியானது. நீங்கள் கள்ளச்சாராய் சாவை பற்றி கேட்டாருன்னா அது கருத்து தான் சொல்லணும், சஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுல்ல. அது ஜனநாயகத்தின் குரல் வழியின்னு இருக்கிறது. அவர்களுக்கு 60க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பில் வச்சுருக்க ஒரு எதிர்கட்சியை நீ சஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அப்புறம் என்ன உங்களுக்கு ஜனநாயகம் வச்சுருக்கீங்க? இதே மோடி செஞ்சால் ஃபாசிசம்ங்கிறீங்க, நீங்கள் சொன்னால் நேஷனலிசம், அது ஃபாசிசம் இல்லையா? அந்த கருத்தில் எதிர்த்து தான் நம்ம நின்னோம். ஆதரவு நான் ஆதரவு 3 தேர்தலாக கொடுத்தேன். 2016 தான் போட்டிட்டேன். 2009, 2011, 2014 நான் இந்த அதிமுகவை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 9 என்கிட்ட கட்சி இல்லை, தனியாக கூட்டம் போட்டு பேசினேன். 10 என் கட்சி வந்தது, அதுக்கப்புறம் என் கட்சி மேடையிலே அதிமுகவை ஆதரிச்சோம். 14 தேமுதிக இந்த கட்சியில் நாங்கள் ஆதரித்தோம். 16 நான் ஆதரித்தேன், அந்த 11 தேமுதிக அதெல்லாம் 45 இடம் அதிமுகவை ஆதரித்து நான் பேசணும். எந்த எதிர்பார்ப்பு, பணம் வாங்கணுமா இல்லை ஏதாவது இது பண்ணணுமா, ஒன்றும் இல்லை. தன்னலை மட்டும் ஆதரித்தோம். எங்களுக்கு பொது எதிரியை ஒழிக்கணும் தான். எனக்கு பொது எதிரி என் நிலத்தில் இந்திய கட்சிகள், இங்கே திராவிட கட்சி திமுக. அப்போ அதை ஒழிக்க அதை ஆதரித்தோம். இப்போ ஒரு பொது எதிரி எனக்கு எப்போவுமே இங்கே இந்த நிலத்தில் அரசியல்னு வரும்போது திமுக, இந்திய நிலமாக அந்தன்னு வரும்போது ரெண்டு பேருமே எனக்கு ஒன்று தான், காங்கிரஸும் ஒன்று தான், பாரதிய ஜனதா ஒன்று தான். நான் ரெண்டையும் வெவ்வேறாக பார்க்க முடியாது, அதில் யாரும் தர்க்கம் பண்ணி என்கிட்ட ஜெயிக்கலாம். இதில் அதிமுக ஆட்சி காலத்தில் இதே போல் சட்டமன்றத்தில் ஜனநாயகம் படும் பாடுன்னு திமுக கூட தான் பல நேரம் மாதிரி சட்டமன்றமெல்லாம் நடத்தினாங்க. அன்னைக்கெல்லாம் நம்ம இப்படி போய் ஆதரவு கொடுத்ததில்லை. அப்படி இல்லையே, நீங்கள் படும்பாடுன்னு சொல்லிட்டு அதையே நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன தகுதி? நீங்கள் ஒரு இதை விமர்சிக்க முதல்ல நீங்கள் ஒரு தகுதி நேர்மையை வச்சுக்கணும். அவன் கல்லெடுத்து தெரிஞ்சால் நான் பெரிய கல்லெடுத்து தெரிஞ்சேன்னு சொல்லிட்டு கூடாது. அதையே நீங்கள் திருப்பி செய்கிறதுக்கு நீங்கள் என்ன இப்போ ஜனநாயகத்தை காப்பாற்றுறீங்க? காவலர்கள், கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவானவர்கள், அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அதையே தான் செய்கிறீங்க. அப்படி பார்த்தா நீங்கள் கர்நாடகாவில் வந்து ஐயா ஸ்டாலினை உருவம் அரித்தது, பாடலை கட்டி தூக்கிட்டு போனது, செருப்பு கட்டி அடித்ததுக்கெல்லாம் அவரும் பேசலை, அவர் கட்சியும் பேசலை, கூட்டணி கட்சிகளுக்கு யாரும் பேசலை. தமிழ்நாட்டில் நான் ஒருத்தன் தான் சண்டை போட்டு எப்படா என் முதலமைச்சர் அவமானப்படுத்துவேன், அதை எப்படி பார்ப்பீங்க? என்னங்க நீங்கள் திமுக இருக்கிறீங்க அதை போய் பேசுகிறீங்க அப்படின்னா? சரினா சரி, அதானே சான்றிதழில் வந்து இந்த மாதிரி வரணும், அந்த வந்து அந்த எந்த மொழி அப்படிங்கிறத குறிப்பிடணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை நாங்கள் போய் வழக்கு போட்டு பெற்றோம். அதை தம்பி அன்பில் மகேஷ் செயல்படுத்தும் சொன்னதுக்கு நான் அவருக்கு வாழ்த்து சொல்லி நன்றி சொன்னேன். சரினா சரின்னு சொல்லுவோம், தவறுனா தவறுனு சொல்லுவோம், அவ்வளோதான். ஆனால் வலிமையான சீமான் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு, 39 லட்சம் வாக்குகளை வாங்கிட்டார். இன்றைக்கி ஒரு பெரிய இளம் தலைமுறை உங்கள் பின்னாடி பயணிக்குது.
ஆனால் சினிமா மோகம் கொண்ட விஜய் பின்னாடி நிற்க வேண்டிய தேவை இருப்பது போல ஐ எம் வெயிட்டிங்னு சொல்ல வேண்டிய இடத்துக்கு ஏன் அண்ணன் சீமான் வராரு? சும்மா தம்பி அண்ணன் தம்பிகளே எங்களுக்குள்ள ஒரு செல்லமா ஒரு அன்பு இருக்கு, அதில் சொல்கிறது தான். என்ன தேவை இருக்கு இப்போ நம்ம? தேவைங்கிறது இல்லைங்க, தேவைங்கிறது இல்லை, தேவைங்கிறது இல்லை. எப்படி திமுகவுக்கு இப்போ இத்தனை கட்சிகளை கூட வச்சுக்க நிற்க தேவைன்னு இருக்குது? நாங்கள் போட்டிடுறோம், அவர் தம்பி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு, நாட்டில் நல்ல அரசியல் கொடுக்கணும், நல்ல ஆட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படிங்கும்போது அவர் அண்ணனோட சேர்ந்து நிற்கலாமான்னு என்னெல்லாம் நாங்கள் வந்து சரி இப்போ என்ன நினைப்போம், அவர் ஆட்சியில் இல்லை, அவர் ஊழல் செய்யலை, லஞ்சம் பெறலை, அவருக்கு இந்த திராவிட இதெல்லாம் இல்லை, அவர் இதே நாங்கள் சொல்கிற அடிப்படை அரசியல் அமைப்பு மாற்றம் தான் அவரும் சொல்கிறாரு. அந்த கோட்பாட்டில் ஒத்து வரும்போது அது அந்த நேரத்தில் பேசணும், அவர் என்ன தத்துவத்தை முன்வைக்கிறாரு, இது ஏற்புடையது இருக்குது. அவர் தான் தம்பி தான் முடிவெடுக்கணும். நாங்கள் வந்து பேசுகிறப்ப அண்ணன் தம்பி வாழ்த்து சொல்லிருப்போம், உங்களுக்கு ஒரு பிறந்தநாளைக்கு வாழ்த்து சொன்னால் ஆதன் தமிழ் வந்து எனக்காக வேலை செய்த அர்த்தமா? அப்படிலாம் இல்லை, நீங்கள் நடுநிலையாக தான் இயங்குவீங்க. அது மாதிரி அது தம்பி முடிவெடுக்கணும். அது அன்னைக்கு இன்னும் 2 ஆண்டுகள் இருக்குது, அவர் ஒரு முடிவெடுக்கணும். இப்போ நான் முடிவெடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே என்ன, நான் 5 வருஷம் நான் தேர்தலை நிற்கலை, 16லேருந்து தான் தேர்தல் அரசியலுக்கு வந்தேன், நான் நிறைய தேர்தலை கடந்து போயிட்டுருக்கேன். அப்படிங்கும்போது தம்பி தேர்தல் அரசியலுக்கு வரும்போது அவர் தான் முடிவெடுக்கணும். ஆனால் அது வரவே கூடாது, சேரவே கூடாது, கட்சி ஆரம்பி அப்படி எப்படி பேசணும்? இல்லை அரசியலில் நிரூபித்த நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க, ஆனால் அவர் செவிசாய்க்கிற மாதிரியே தெரியலையே உங்களுக்கு கொஞ்சம் கூட. அவர் களத்துக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சிட்ட பிறகு அவர் பத்திரிகையாளரை சந்திக்கும் போது நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவார், நான் தினம் களத்தில் நிற்கிறேன், எனக்கிட்ட மைக் ஒளி வாங்கி நீட்டுறீங்க, கேட்குறீங்க, சொல்கிறேன், என் தம் என்னை மாதிரியே என் தம்பியை எங்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, புரியுதுன்னு நினைக்கிறேன். அவரை மாதிரி என்னை பேசணும்னு என்னை நட சொல்லாதீங்க, என்னை மாதிரி அவரை பேச சொல்லாதீங்க, வேறு போட்டு குழப்பிக்காதீங்க. அவர் கோட்பாட்டை முன்வைக்கும் போது சரியாக இருக்குன்னா நாங்கள் அண்ணன் தம்பியும் சேர்ந்து நிற்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது அன்னைக்கு முடிவெடுப்பேன். 2026ங்கிறது இன்னும் 2 வருஷம் இருக்குது, புரியுதா? வேறு இறுதி கேள்வின்னு, ஒரு 10 நாளைக்கு மேலாக தொடர்ச்சியான பிரச்சாரம் எப்படி இருக்கிறது களம்? நீங்கள் பார்த்த இந்த தேர்தலில் உங்களுக்கு நீங்கள் நினைத்த இலக்கை அடைவீங்களா? அடையணும். நானாவே சொல்ல முடியும், என் மக்கள் தான் முடிவெடுக்கணும், அவங்க முடிவெடுக்கிற வரைக்கும் நாங்கள் களத்தில் நின்று போராடணும், அதுதானே? அது வழி கிடையாது, போராடி தான் ஆகணும். நாங்கள் வந்து வளர்கிற ஒரு கட்சி. அப்போ ஒரு தங்கையை இப்போ இந்த விக்கிரவாண்டியில் என் தங்கையை தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. என்னுடைய கேடரை நான் அறிமுகப்படுத்தினேன், நன்கு மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தேன், என்னுடைய தத்துவங்களை விதைச்சேன். அப்படிங்கும்போது எனக்கு ஒரு பெருமை. அப்போ அது திரும்ப 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 வரும்போது எது சரியின்படுதோ அதை மக்கள் தேர்வு செய்வாங்க. அது வரைக்கும் ஒரு போராட்டக்காரை வந்து களத்தில் நிற்கணும், ஆட்டத்திலேருந்து வெளியேறக்கூடாது. உங்களுக்கு தெரியுதானே அது நம்ம எட்டி பிடிக்கிற அளவுக்கு கிட்ட அந்த தூரம் நமக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி? பிடிப்பன்ல ஒரு ஆள் 1.1 வாங்கின எந்த அரசியல் கட்சியும் நின்னதில்லை இந்தியாவிலேயே. இந்த மாதிரி ஒரு இது எல்லா அறிஞர்களும் கேளுங்க, விழுந்து எல்லா கட்சிகளும் இந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் விழுந்திருக்கு, நான் மட்டும்தான் எழுந்திருக்கேன். 4லேருந்து 8 போயிருக்கேன், நீங்கள் 7லேருந்து 8 போயிருக்கீங்க. தனித்த அடையாளம் கூட்டணி மனநிலைக்கு வந்து விட்டாரா அண்ணன் சீமான்? அது கூட்டணி மனநிலை, எது கூட்டணின்னு இருக்குல்ல, எது கூட்டணின்னு இருக்குல்ல தம்பி, அதெல்லாம் ஒரு அது கூட்டணி. ஒரு சின்னதாக ஒரு போராட்ட ஆதரவு, அதே போல் ஐ எம் வெயிட்டிங், இந்த வார்த்தையெல்லாம் கூட்டணி மனநிலைக்கும் தயாராகி விட்டார் சீமான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்புறம் பேசுவோம், நிறைய நாள் இருக்குமா அதே, நிறைய நாள். நன்றிங்கண்ணா.